தித்திக்கும் தமிழின் சொந்தங்களான அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இறைவனுடைய பரிபூர்ண அருள் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்குமே துன்பமே நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கிடைத்து ஓங்கிய புகழும் சிறப்பான செல்வமும் கிடைத்து இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்றிட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன். நண்பர்களே, இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உடம்பு கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூலை மாதம் 3ஆம் நாள் 2022 வருடங்க. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருத வருடம். ஆனி மாதம் 19ஆம் நாள். இன்றைய தினம் பிற்பகல் 3:09 வரை சதுர்த்தி அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தருவதாக அமையுங்க. இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவுடன் செவ்வாய் பகவான் இணைந்து காணப்படுகிறார். இது எல்லாமே சூப்பரான அமைப்புங்க. மேலும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இன்றைய தினம் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார். இதுவும் ஒரு அருமையான அமைப்புங்க. இந்த எல்லா கிரக அமைப்புமே நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க. இந்த யோகமான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்கள் புதிதாக அசையா சொத்து வாங்குவதோ அல்லது விற்பதோ கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். அதிகமான நல்ல நன்மைகள், நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஏதாவது சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து வந்துட்டு இருந்ததுன்னா ரொம்ப நாளாக தீர்க்கப்படாமல் அது இன்னைக்கு தீருங்க. மேலும் புதுசாக இடம், பூமி, தோட்டம், மனை போன்றவற்றை வாங்கும் எண்ணங்கள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொட்டது காரியங்கள் எல்லாமே துலங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் எல்லா காரியங்களையும் இன்றைய தினம் முயற்சி பண்ணுங்க. ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்கள் முதற்கொண்டு இன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் நண்பர்களே. அப்படி நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. மேலும் அசைய சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதால் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த எண்ணமான அமைப்பெறும். இன்னைக்கு அசைய சொத்துக்கள் வாங்குறதோ அல்லது விற்கிறதோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சு முடிக்க முடியுங்க. இல்லம் தேடி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு சிறந்த தினமான அமைப்பறதுனால அதன் மூலமாகவும் மகிழ்ச்சிகள் உண்டு. மன அமைதி பெறணும் அப்படின்னா இன்னைக்கு சில தர்ம காரியங்களில் நீங்கள் ஈடுபடுறது இன்னும் நல்ல நன்மைகளை தருங்க. இன்றைய தினம் முதலீடுகள் பெரும்பாலும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் இன்னைக்கு உணர்வீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். பழைய முதலீட்டிலிருந்தும் நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இப்போ உங்களுக்கு அமைந்திருக்குங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல சூழ்நிலை அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இப்பொழுது உங்களது அலுவலகத்தில் வந்து எதிர்பாராத நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் அனுசரித்து போனீங்கன்னா அப்படின்னா உங்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் அனுசரித்து போனீங்க அப்படின்னா மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உணர்வு பூர்வமாக உத்தரவாதம் தேடுபவர்களுக்கு முதியவர்கள் உதவிக்கு தருவாங்க. இன்றைய தினம் பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு ரொமான்டிக் மூடு அதிகரித்து காணப்படும். உங்களுடைய மனம் கவர்ந்த காதலரும் இன்றைய தினம் அதிகமான ரொமான்டிக் மூடியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்காக நேரத்தை செலவிடுறதை விட உங்களுக்கான நேரத்தையும் சக்தியையும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இந்த தினம் செலவிடுங்க. கண்டிப்பாக அதிகமான நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. இந்த தினம் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத டிபார்ட்மெண்ட்டில் சம்மந்தமே இல்லாத விஷயங்களில் நீங்கள் ஈடுபாடு காட்ட வேண்டாம். அதனால் நேரம்தான் வீணாகும். இன்றைய தினம் வீடு கட்டும் எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். எனவே வீடு கட்டுவதற்கும் இது உகந்த நாளாக, நல்ல லாபகரமான நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது இல்வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களது வாழ்க்கை துணை அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு நல்ல நன்மைகளை உங்களுக்காக செய்வார். உங்களுடைய குடும்பத்திற்கு ஆகாதவங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய சில பேரை அவர் இன்னைக்கு சந்தித்து பேசுறது உங்களுக்கு சில மன சங்கடங்களை ஏற்படுத்தலாம். ஆனாலும் இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையை மிக மிக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் யாரோட வெளியே போக போறீங்க அப்படின்றத இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிவித்து விட்டு இன்றைய தினம் அவர்களுக்கு தெரிவித்து விட்டு நீங்கள் செல்வது ரொம்ப அவசியங்க. அதன் மூலமாக சில சங்கடங்களை நீங்கள் தவிர்க்க முடியும். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது துலான் புடைய ரசிபலன் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது துலான் புடைய ரசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்ன, எந்த நேரத்தை அணிஞ்சா இன்னைக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டார்க் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 2 உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம துலாம் ராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு பாக்கியமான நாளுங்க. திருமணங்கள் முயற்சிகள் கண்டிப்பாக உறுதி பெறும். திருமணங்கள்
தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் உங்களுக்கு முயற்சிகள் மூலமாக ஏற்படுங்க. எனவே திருமண முயற்சிகளை கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதிகமான நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் மேற்கொண்டால் உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதை மறந்துடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான பலன்களை நாம் இப்போது காணலாம். யாரெல்லாம் நம்ம துலாம் ராசி அன்பர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களோ உங்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலமாக அதிகமான லாபங்கள் பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. எனவே பயணங்களை இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விட வேண்டாம் நண்பர்களே. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சில துன்பங்கள் வந்து இன்னைக்கு படிப்படியாக குறையிறது நீங்கள் காண்பீங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு உடல்நலன் மூலமாக உங்களுக்கு மன திருப்தி ஏற்படும், உடல்நலன் சீராகும் ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் நீண்ட நாளாக மனது உறுத்திட்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு இது தீர்வே இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி அதுக்கான நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்குங்க. நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். இன்றைய தினம் உங்களுக்கு மனது லேசாகும் அதன் மூலமாக. மேலும் இன்றைய தினம் உங்களது கடன் சார்ந்த பிரச்சனைகளும் இன்றைய தினம் குறைய வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக மன நிம்மதியும் ஏற்படுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் யார் யார் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் அதிகமான ஆர்வங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் புதிய செயல்களை செய்வதிலும் உங்களுக்கு இருக்கும். புதிய புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருப்பீங்க. அல்லது புதிய தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த நாளுங்க. கல்வி கற்கும் மாணவர்களுக்கு நல்ல விதமான புது விதமான மாற்றங்கள் சிந்தனையில் ஏற்படும். அது நமது துலாம் ராசி அன்பர்கள் மாணவர்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளை உங்களது எதிர்காலத்திற்காக தருங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நமது வீடியோ பற்றின உங்களது பொண்ணான கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மேலும் நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் மால் பட்டன் அழுத்தினீங்கன்னா புதிய வீடியோக்களை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினமும் பெற முடியும். நமது வீடியோவை மிஸ் செய்யாமல் நீங்கள் பார்க்க முடியும். மீண்டும் நாளைய தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.